உலகத்துக்கு ஒரே குலதெய்வமா விளங்கக்கூடியதான திருவேங்கடமுடையான் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி, உலகத்தில் இருக்கிறவ அத்தனை பேரும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு உலகத்தை வாழ வைக்கிறதுக்காக வந்த தெய்வம் கால் கடுக்க நிக்கிறது. நிக்கிறார் நிக்கிறார் நிக்கிறார், 24 மணி நேரமும் நிக்கிறார், 365 நாளும் நிக்கிறார், அப்படியே பல பல கோடி வருஷங்களா நின்றுருக்கார் இப்பவும் இன்னும் நிக்க போறார். அப்படி இருக்கிறதான தெய்வம். நம்ம எல்லாரும் தரிசனம் பண்ண போனா கூட ஒரு 2 நாள் வெயிட் பண்ணேன், அந்த கியூல காத்துன்னு இருந்தேன், 3 நாள் கியூ காத்துன்னு இருந்தேன், இல்ல 5 மணி நேரம் ஆச்சு 6 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்றோமே தவிர, அவ்வளவு நாடியும் நம்ம என்ன பண்றோம்னா உக்காண்டு அங்கேயே படுத்துட்டு அங்கேயே சாப்பிட்டு எல்லா வியாபாரங்களையும் பண்ணிட்டு கடைசியில ஏதோ ஒரு மணி நேரம் அப்படி நின்றோம், விறுவிறுன்னு போய் தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்துட்டு 20 மணி நேரம் நின்றேன், 10 மணி நேரம் காத்துட்டு இருந்தேன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சுத்தா புழுகு, உண்மையா நின்றுடா இருந்தோம். ஆனா பகவான பாருங்க, 1 நிமிஷம் கூட அந்த பத்மாவதி தாயார பார்த்து என்ன பத்மா சௌக்கியமா அப்படின்னு பேசுறதுக்கு கூட நாழி கிடையாது. இருக்கிறது 1 மணி நேரம் அவகாசம் பகவானுக்கு, ராத்திரி வேளையில திர போட்டா 1 மணி நேரம் அவகாசம். 3 மணிக்கு சுப்பிரவாதம்னா 2 மணிக்கு திர போடுவா, அந்த 2-3 தான் அர்ச்சகாலத்தெல்லாம் அங்கே சுத்தம் பண்ணுறதுக்கான சமயம். அங்கே இருக்கக்கூடியதான பழைய புஷ்பங்கள்லாம் எடுத்து அதெல்லாம் வெளியில் சேர்க்க வேண்டியது, அதெல்லாம் பண்ணுற சுத்தம் பண்ணுறதுக்கு சரியாக போயிடும் அந்த 1 மணி நேரம். அதுக்கப்புறம் ஆகிடா கௌசல்யா சுப்பிரஜாராமா சுப்பிரமாதம் ஆகிடும், திருப்பி ஜனங்கள் ஜே 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 ஜேன்னு வந்துட்டே இருப்பா, அத்தனை பேருக்கும் பேட்டி கொடுத்துட்டே இருக்கணும்னா. இப்படி கால் கடுக்க நின்றுட்டு இருக்கிறதான தெய்வம் திருவேங்கடமுடையான். திருவேங்கடமுடையான் மட்டுமான ஒவ்வொரு திவ்யதேசம் திவ்யதேசமா, ஒவ்வொரு கோவில் கோவிலா பகவான் காத்துட்டு இருக்கானே. அப்போ அத்தனை எதுக்காக காத்துட்டு இருக்கானா, நம்ம கிட்டக்க ஒரு ஜீவன் வரமாட்டானா, எப்படியாவது நம்ம அவனை உதாரணம் பண்ண மாட்டோமா அப்படின்னு பகவான் காத்துண்டு மேலும் பலவிதமான அவதாரங்களை பண்ணி இருக்கிறச்சே, அவனை போய் அந்த கோவில்களில் பார்க்க வேண்டாமா, அதனை இந்த கண் கொடுத்ததான பிரயோஜனம், காது கொடுத்த பிரயோஜனம், பகவத் குணத்தை கேட்கணும், அவனுடையதான லீலைகளையும் குணங்களையும் கேட்டு மகிழணும், கைகள் கொடுத்ததான பிரயோஜனம், அவனுக்கு பலவிதமான கைங்கரியங்கள் தொண்டுகள் பண்றதும், கால்கள் கொடுத்த பிரயோஜனம், கோவில் கோவிலா கோவில் கோவிலா போய் அந்த பகவான் இந்த திவ்யதேசத்துல எப்படி எழுந்தருளியிருக்கார், அந்த திவ்யதேசத்துல எப்படி எழுந்தருளியிருக்கார், இந்த கோவில்ல எப்படி கோவில் கொண்டிருக்கார் அப்படின்னு ஒவ்வொன்றா போய் போய் பார்க்க வேண்டாமா. யாத்திரை பண்றதுக்காக தான் இந்த கால்கள்லாம் கொடுத்தது. ஒரு கால் ஒரு மனுஷன் இவ்வளவு பெரிய பூஷணிக்கா மாதிரி கொடுத்ததான மண்டையை வச்சுட்டு ஒரு தரம் கூட பகவத் சரணத்துல போய் விழுந்து வணங்கலையானா, பாரோஹிதஸ்ய சிகர சிரசம், அவனுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த தலை பாரம், வெறும் பாரம், அது உபயோகமற்றதான இந்த மனுஷனே பாரம் பூமிக்கு. பெரியாழ்வார் சொல்றார், பூமி பாரங்கள் உண்டும் சோற்றை விலக்கி புல்லை திணிமினே அப்படின்னா, இத மாதிரி ஒரு தரம் கூட கிருஷ்ணான்னு நினைக்காம கோவிந்தான்னு சொல்லாம ஒரு கவலத்துக்கும் கோவிந்தா சொல்லி சொல்லி சாப்பிடணும் அப்படிங்கிறது. கவலே கவலே குறியாத் எத் கோவிந்த கீர்த்தனம், ஒவ்வொரு உருண்டை எடுத்து வாயில போடுறச்சேவும் கோவிந்தான்னு சொல்ல வேண்டியிருக்க, நாமமே சொல்லாம இவ்வளவையும் உபகாரம் பண்ணியிருக்கிற பகவான் கிட்டக்க இவ்வளவு கூட நன்றி இல்லாம யார் ஒருவன் அப்படியே அள்ளி 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 அடுப்பில் சமையல் தளிகை பண்ணி அதை அப்படியே எடுத்து இலையில போட்டுட்டு எவன் ஒருத்தன் சாப்பிட்றானோ அத அவள்தான் பாரம், பூமிக்கு பாரம் இவாதான். அவள்லாரு சாப்பிட்ற சாப்பாட்டை கொஞ்சம் கூட ஈவிறக்கம் தாட்சிணியம் பார்க்காம புடுங்கிவிட்டு அவன் வாயில புல்ல தேனி அப்படிங்கிறார் ஆழ்வார் சொல்றார். ஏன் அப்படி சொல்றார், இவ்வளவு ஹார்ஷா ஏன் பேசுறார் அப்படின்னா, பின்ன என்ன அர்த்தம், இவ்வளவு கருணை பண்ணியிருக்கானே, பூமியை படைச்சு அதுல நம்மள மனுஷனா பிறக்க வச்சு ஏதோ அமீபா மாதிரி ஜந்துவா பிறக்க வேண்டியதான தலையெழுத்து, அவ்வளவு பாபங்களை பண்ணி வச்சிருக்கிற நம்மள கருணையால போனா போறது அப்படின்னு மனுஷ ஜென்மாவை கொடுத்து பூமியில விவசாயம் மண்ண வச்சு விவசாயம் மண்ணாலும் அதுல வரணுமே, தானியம் விளையணுமே, மழை பொழியணும், அது நம்ம கையில இருக்கா, மழை பொழிஞ்சாலும் அது பூமியில உள்ள போய் அது ஊற்று நீரா வரணும், மேலும் தானியங்கள் நமக்கு கிடைக்கணும், கிடைச்சாலும் அதை விதைச்சோமானா அது விளையணுமே, அது யார் கையில இருக்கு, வேணும்னா நம்ம அதுக்கு மருந்து கிருந்தெல்லாம் தயார் பண்ணி அடிக்கலாம், என்னென்னமோ உரங்கள்லாம் போடலாம், என்ன பண்ணாலும் இந்த தானியம் வளரணும், வளர்ந்தாலும் அதுல தானியம் கிடைக்கணுமே, கிடைச்சாலும் அந்த தானியத்தை பக்குவம் பண்றது யாருக்க செய்யல, பானையில போட்டு அடுப்புல வச்சு விடலாம், நெருப்பை மூட்டி விடலாம், அது யார் வேக வைக்கிறது நம்ம கையில இருக்கா, அல்லது அப்படி வெந்த சாதத்தை சாப்பிட்றது நம்ம கையில இருக்கா, நம்ம வேணா எடுத்து எடுத்து வாயில போட்டுக்கலாம்,
கடிக்கிறதுங்கிற ஒரு சக்தியை கொடுக்கறது யார்? அந்த சக்தி இல்லையானா அப்படி வாய் கோணிட்டு போயிட்டான்னா அப்புறமா அப்படி லிக்விடா தான் உள்ள விட முடியும். ருசி பார்த்து நம்ம சாப்பிட முடியாது. அப்படியே முழுங்கினாலும் உள்ள போறதான அந்த ஆகாரம் உள்ளுக்குள்ள போய் ஜீரணம் பண்றது யார்? பச்சாம் எண்ணம் சதுர்விஜம் அப்படின்னு கீதையில கண்ணன் சொல்றான், நான் தான் அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணி நாம் தேகமாசிரிதா பிராணாபான சமாயுக்தோ பச்சாம் எண்ணம் சதுர்விதம் அப்படின்னு பயத்துல ஜாட்டராக்னிங்கிற அக்னி ரூபமா அதே அந்த கிருஷ்ணன் தான் உட்காந்து எல்லாத்தையும் ஜீரணம் பண்றான். கண்டதையும் உள்ள போட்டு அமுக்கிறான், கடைச்சதெல்லாம் உள்ள போட்டு திணி திணின்னு திணிச்சா போடுறது எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணி அசுத்தத்தை வெளியேற்றுறதும் சத்தெல்லாம் ரத்தத்துல ஏத்துறதும் யார் கையில இருக்கு? இப்படி எடுத்துட்டோமானா பதே 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 நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கிறதான அந்த தெய்வத்துக்கிட்டக்கே ஒரு நன்றி விசுவாசம் வேண்டாமான்னு அவன்கிட்டக்க அவன் திரு அவன் நன்றிக்காகனே நம்ம என்னவோ கடமுடம்னு உருட்ட சொல்லலை, மலையை புரட்ட சொல்லலை. பின் என்னடானா அவனை நினைச்சுன்று அப்பப்போ அவனுடையதான நாமத்தை சொல்லின்றுங்கிறதானே அதானே சொல்றா எல்லா பெரியவாளும். அப்படி கூட இல்லாம ஒருத்தன் இருந்தானா பகவத் ஸ்மரணம் இல்லாம அவன் நாமத்தை சொல்லாம ஒருவன் இருப்பானே ஆனால் அவன் தான் இந்த உலகத்துக்கு பாரம், அவன் தான் உலகத்துக்கு பாரம்.